السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே நண்பர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, மனம் மிக்க சிறப்பான வாழ்க்கைக்கு மிக எளிமையான சில வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ்கிற போது நிச்சயமாக நம்மை பற்றி நாம் யோசிக்கிற போது பெருமிதம் அடைய முடியும். நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமிதத்தை நாம் அடைய முடியும். எந்த ஒரு மனிதனுக்கும் காலம் கடந்து செல்ல கடந்து செல்ல நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்கிற ஒரு யோசனை வருவது, ஒரு மதிப்பீடு, சுய மதிப்பீடு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. காலம் கடக்க கடக்க அந்த மதிப்பீடுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி வருகிற போது ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமைந்து விடுவானால் அல்லாஹ்வுடைய கிருபையாலே நிச்சயம் நாளை மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதனாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய சில இயல்புகளை நான் பட்டியலிடுகிறேன். நான்கு முக்கிய குணங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைகளே நாம் பயன்படுத்தி கொள்ள அறிஞர்கள் நமக்கு கூறுவார்கள். அந்த நான்கு நடைமுறைகள் நம்மிடம் இருக்குமானால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவிப்பதுண்டு. அந்த நான்கில் இன்று முடிந்த வரைக்கும் ஒரு இரண்டு விஷயங்களையாவது உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து விட விரும்புகிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, சில விஷயங்களை கேள்விப்படுகிற போது அது நமக்கு கொஞ்சம் சிரமமானதாக பாரதூரமானதாக தெரியலாம். அப்படி தோன்றுகிற போது அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்யட்டும் என்று நினைத்து விடுவோமானால் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்து விடுவான். அந்த செய்திகளை ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நமக்கு சரிப்படாது என்கிற எண்ணத்தோடு நாம் உதறிவிடுவோமானால் அது நமக்கு என்றும் கைகூடாமல் போய்விடும். அல்லாஹ் நம்மை அந்த ஒரு மனோநிலையிலிருந்து பாதுகாத்தல் புரிவானாக. அதனாலே சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிற போது அது எனக்கும் உங்களுக்குமாக அந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் நம்மை இந்த மார்க்கம் கற்பிக்கிற இந்த உயர்ந்த நடைமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த உரை என்பது சகோதரர்களே, இது உங்களுக்கானது மட்டுமல்ல, இது எனக்கானதும் கூட. எந்தெந்த நற்குணங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நினைவுபடுத்தி கொண்டு அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்கிற பொதுவான அக்கறையில், எனக்கும் உங்களுக்குமான அக்கறையில் இது பேசப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனாலே நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிற போது அதை எல்லாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தால் நம்ம அப்படி வாழ்வோம். அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நாம் இன்றைக்கி சொல்ல போகிற இயல்புகளை, இன்றைக்கும் நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச போகிற இயல்புகளை பற்றி நீங்கள் உணர்கிற போது நிச்சயமாக அது சிறப்பான இயல்பு தான் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். என்ன இதுபடி நடக்கிறது சிரமமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் சிரமமல்ல, அல்லாஹ் தௌஃபிக் செய்தல் புரிவான். அருமையான சகோதரர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள் அன்று பழைய காலத்தில் தான் வாழ்ந்தார்கள் என்பதல்ல, இன்றைய நாம் பார்க்கிற உலகத்திலும் நமக்கு முன்னால் காட்சி தருகிற மனிதர்களில் பலரும் கூட அப்படி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம்மையும் அந்த உதாரண புருஷர்களில் ஒருவர்களாக ஆக்கியல் புரிவானாக என்று துவா செய்து நான் இந்த செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நாலு குணம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம்.
நம்ம வியாபாரம் செய்ய போகிறோம், தொழில் செய்ய போகிறோம், சமூக காரியங்கள் ஆற்ற போகிறோம், பகல் நேரங்களில் வெளி உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ள போகிற சந்தர்ப்பத்தில் இந்த நான்கு குணங்களை பிரதானமாக நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல, அதற்கடுத்து நாம் வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயும் கூட நம்முடைய பகலிலும் நம்முடைய இரவிலும் இரண்டு நேரங்களிலுமாக நாம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாலு குணங்கள். அதில் முக்கியமாக இந்த பகல் நேரத்தில் நாம் வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, சமூக பணிகளுக்காக இறங்கி செல்கிற போது இந்த நான்கு அம்சங்களை நினைவில் வைத்து கொள்வது மிக மிக சிறப்பானது. அது நமக்கு ஹயாத்தும் தையிபா என்கிற மனம்மிக்க வாழ்க்கைக்குரியவர்களாக நம்மை அது ஆக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. அதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹை பற்றிய பயம். இது நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இஸ்லாத்திலே செய்யப்படக்கூடிய முதன்மையான உபதேசம் இத்தகுல்லா, அல்லாவை பயந்துக்குங்க அப்படிங்கிறது. உலகத்திலேயே ஆகச்சிறந்த உபதேசம் இது தான், அல்லாவை பயந்துக்குங்க என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் தான். அல்லாவை பயந்துக்குங்க அப்படிங்கிறதுக்கு ஆன அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற நினப்போடு இருக்கிறது. வியாபாரம் செய்யும்போது, தொழில் செய்யும்போது, ஒரு சமூக நடவடிக்கைகளில் இறங்கும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இடத்துலேருந்து வரும்போது, ஒரு கொடுக்கல் வாங்கல் குறித்த பேச்சுவார்த்தையின் போது, எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறது. அந்த உணர்வு நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டிய ஒரு குணம். அந்த குணம் நம்மகிட்ட இருந்துட்டாலே யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலேயும் நாம் நல்லவர்களாகிடுவோம். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற நினப்பு இருந்துட்டா எல்லா இடத்துலையும் நாம் நல்லவங்களாகிடுவோம். நம்ம வாழ்க்கையை வந்து மிகச்சிறப்பான நிலைமைக்கு அது கொண்டு போய் சேர்த்துடும். இஸ்லாம் இந்த உலகத்தில் செய்த சீர்திருத்தம், இஸ்லாம் இந்த உலகத்தில் செய்த மாற்றங்கள், புரட்சிகளுக்கு மூல விதையாக இருந்தது இந்த வார்த்தை. இஸ்லாம் இந்த உலகத்தில் அரசியல் புரட்சியை மாத்திரம் நிகழ்த்தலை, பொருளாதாரத்தில் அல்லது சமூக தளத்தில் மாத்திரமான புரட்சிகளை நிகழ்த்தலை. இஸ்லாம் இந்த உலகத்தில் மக்களுடைய பண்பாட்டிலும் குணத்திலும் மகத்தான புரட்சி செய்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த புரட்சிக்கான மூல விதையாக இருந்த செய்தி அல்லாஹ் நம்மோட இருக்கிறான், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்கிற உணர்வை மக்கள் மத்தியிலே விதைத்தது. அருமையான சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உமர் அலி அல்லாஹு தலான்ஹு அவங்களுடைய காலத்தில் உமர் அலி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் மக்களை பார்ப்பதற்காக நகர்வலம் செல்வார்கள். மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நகர்வலம் செல்வாங்க. ஒரு தடவை அது மாதிரி அவங்க போகிற போது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க, ஒரு அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டாங்க. அவங்க பால் வியாபாரம் செய்கிறவங்க. அவங்க அம்மா சொன்னாங்க பாலில் தண்ணியை கலக்குன்னு சொன்னாங்க. இப்போ மகள் சொன்னால், இல்லைம்மா பாலில் தண்ணியை கிடக்கக்கூடாது, இது உமருடைய ஆட்சி நடக்கிற இடமல்லவா, காலமல்லவா என்று கேட்டார்கள். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, உமர் என்ன இப்போ பார்த்துக்கிட்டேவா இருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது அந்த மகள் சொன்னார், உமர் பார்க்காவிட்டாலும் உமரை படைத்த இறைவன் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொன்னார். இதை வெளியிலிருந்து உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த என்ற செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாம் இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு செய்தி தான். அந்த செய்திக்கு அடுத்து அதனுடைய தொடராக அறிஞர்கள் இன்னொரு செய்தியை குறிப்பிடுவாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணை தன்னுடைய மருமகளாக ஆக்கி கொண்டார்களாம். ஆக்கி கொண்ட பிறகு தினசரி அவங்க வீட்டிலிருந்து வெளியே இருக்கிற போது அந்த பெண்ணை வாசலில் நிற்க சொன்னார்களாம். நின்று கொண்டு இந்த வார்த்தையை நீ சொல்லுமா, தினசரி நான் வெளியே போகும்போது உமருடைய இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற வார்த்தையை சொல் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தன் மருமகளுக்கு சொன்னார்கள் என்கிற ஒரு செய்தியும் வரலாற்றிலே இருக்கிறது. இப்போ அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கிற அந்த சிந்தனை ஒரு சின்ன ஒரு இளம் பெண்ணுக்கு ஹலீஃபாவுடைய மருமகளாகிற அந்தஸ்து கொடுத்தது. அது மாத்திரமல்ல, ஹலீஃபாவுக்கே அல்லாஹ்வை நினைவூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது. அதுக்கு அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும்போது வாழ்க்கையில் மிக உச்சத்துக்கு போகுங்கிறதுக்கு உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உதாரணம். அதே போல் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்கள பற்றி ஒரு செய்தி இருக்குது. அவங்க ஒரு மலை முகட்டில், ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மலை முகட்டில் ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்.
அப்படி மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவர் இடத்துல ஒரு ஆடு எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த ஆட்டுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் வேறு இடத்துல இருக்கிறாருன்னு அந்த சிறுவர் சொந்த இடையர் சொன்னார். அப்போது அவங்க சொன்னாங்க, தேவையாக இருக்குது, ஒரு ஆட்டை நீ விற்று நான் வந்து உன்னுடைய எஜமானர்களுக்கெல்லாம் தெரிவிக்காது, எனக்கு எப்படின்னா ஆடு ஏதாவது காணாம போயிடுச்சுன்னு சொல்ல என்று அந்த இளைஞன் அந்த சிறுவரை சோதிப்பதற்காக ஒரு வார்த்தையை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த இளைஞன் சொன்னான், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், என்னுடைய முதலாளி இங்கே இல்லை, ஆனால் ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். ஹசரத்து அப்துல்லாஹி இப்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் மலை முகடுகளிலும் இப்படி அல்லாஹ்வை குறித்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த மக்களை உருவாக்கி கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியும் வரலாற்றிலே இருக்கிறது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நேராகும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வியாபாரம் செய்கிறோம், வியாபாரம் செய்யும்போது இதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த வியாபாரத்தில் நம்மளோட நடைமுறை எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு தொழில் ஒருத்தர் செய்கிறார், தொழில் செய்கிறதுல கூட பல வகையில் இருக்கு இல்லையா, சரியாக செய்கிறது, அறகுறையாக செய்கிறது அப்படின்னு பல வகையும் இருக்கு இல்லையா. அப்படி தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்தில் தொழில் செய்வார்னா அவருடைய தொழில் எப்படி அது எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்கள். ஒன்றிரண்டு தொழில் என்று மாத்திரமல்ல, அது அறிவை சொல்லி கொடு. ஒருத்தர் ஆசிரியராக இருக்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறாரு, அவர் கல்வி கற்பிக்கிற பணியை செய்கிறாரு, அவர் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சா அவருடைய பணி எந்த அளவில் சிறப்பாக இருக்கும்? அதே போல் நாம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சிந்தனையோடு செயல்படுகிற போது நம் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த சிந்தனைக்கு, இந்த நினப்புக்கு, அல்லாஹ் எங்கூட இருக்கிறான் அப்படிங்கிற நினப்புக்கு, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற நினப்புக்கு ரெண்டு விளைவுகள் உண்டு என்று திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னா, நமக்கு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பயம், பயத்திலிருந்து நம்மை அது பாதுகாக்கும். திடீர்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை திடீர்னு வரலாம். அப்படி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த திடீர் அச்சம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிறது பெரிய தைரியமாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்ட ரொம்ப அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி தான், சவுர் குகையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிற போது, ஒளிந்திருக்கிற போது, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒளிந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் எதிரிகள் அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார்கிட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் அதுவும் வந்துட்டாங்களே, அவங்க குனிஞ்சு பார்த்துட்டா என்ன ஆகும் என்று பயத்தோடு கேட்ட நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மா லன்னக்குயா அபுபக்கர் பி இஸ்னை நீ வல்லாஹு சாலிசுகுமா, அபுபக்கரே என்ன நினைக்கிறீங்க, நாம் ரெண்டு பேர் மட்டுமா இருக்கிறோம், நம்மோட அல்லாஹும் இருக்கிறாங்க, அல்லாஹும் மூன்றாவதாக அல்லாஹும் இருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை எப்போ வரும் மனுஷனுடைய ஒரு நாக்கிலிருந்து, அந்த நெருக்கடியான நேரத்திலையும் கூட. ஏன்னா குனிஞ்சு பார்த்துட்டா அடுத்த நிமிஷம் உயிர் இருக்காது தான், அந்த நெருக்கடியான நேரத்திலையும் கூட அவ்வளவு தைரியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா எப்படி அது சாத்தியமாச்சு? எப்போவும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம கூடையே இருக்கிறான் அப்படிங்கிற நினப்பு இருக்க போய் தான் அது சாத்தியமாச்சு. அதே போல் இந்த பயத்தை போக்கும் இன்னொரு செய்தியும் உண்டு. இதே போல் ஒரு வார்த்தையை ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவங்களும் சொன்னாங்க. எப்படின்னா, யூதர்களை ஃபிரௌனிடத்தில் இருந்து காப்பாற்றி அவங்க அழைச்சிட்டு வரும்போது அவங்க ஒரு தரை வழியாக தப்பிச்சு போகலான்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க வந்து நின்னது செங்கடல் ஓரத்தில் வந்து நின்றார்கள். கடல் இந்த பக்கம் இருந்தது, பின்னாடி கடல் மாதிரி ஃபிரௌனுடைய படைகள் துரத்தி கொண்டு வந்தாங்க. எல்லாரும் பதறினாங்க, நாம் மாட்டிக்கிட்டோம் என்று அவர்கள் பதறினார்கள். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான், அவங்க பதறினாங்க, நாம் மாட்டிக்கிட்டோம், இன்னால முதரக்கும் நாம் மாட்டிக்கிட்டோம் என்று பதறினார்கள். அப்போது ஹசரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் அப்படி நடக்காது, அல்லாஹ் நம்மை பாதி இன்ன ரப்பி சையஹதீனி, என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். என் இறைவன் என்னோடு இருக்கிறான், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், சையஹதீனி எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். இப்போ எல்லாருக்கும் ஏற்பட்ட பதட்டம் மூசா அலி இஸ்லாத்துக்கு ஏற்படலை. இயல்பாக தலைவர்களுக்கு பதட்டம் அதிகமாக ஏற்படும், ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றி கவலையும் இருக்கும், அவங்க பின்னாடி வந்திருக்கிற மக்களை பற்றி கவலையும் இருக்கும். இந்த இடத்துல
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதட்டம் வரலை. காரணம் என்ன? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்முடைய நிலைமைகளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாங்க. அது அவர்களுடைய அச்சத்தை போக்கியது என்பது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையும் கவனிக்கணும், செய்யதீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான். எனவே மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ங்கிற சிந்தனையோடு நாம் இருக்கும்போது திடீரென்று ஏற்படக்கூடிய அச்சம் தரக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், நம்முடைய அச்சத்தை அது போக்கும். ரெண்டாவதா என்ன செய்யணும் அப்படின்னு வழிகாட்டுதலே அது தரும். சாதாரணமாக ரொம்ப திடகாத்திரமான ரொம்ப அறிவார்த்தமான ஆளுங்க கூட நெருக்கடி நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு தடுமாறிடுவாங்க. அல்லாஹ் நம்மோட இருக்கிறான் என்று நாம் அந்த சிந்தனையோடு வாழ்ந்தோம்னா அந்த நெருக்கடி நேரத்திலையும் எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுவான். எனவே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற சிந்தனைக்கு ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, நெருக்கடியான நேரத்தில் ஏற்படக்கூடிய அச்சத்தில் இருந்து அது நம்மை பாதுகாக்கும். ரெண்டாவது, எப்படி செயல்பட வேண்டும் என்கிற வழியை அது காட்டும் என்கிற ரெண்டு பிரயோஜனத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். ரெண்டாவது, அது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியமான உண்மை என்னென்னா, அந்த நினைப்போடு நாம் இருந்தோம்னா நிச்சயமாக நாம் நல்லவங்களாக இருப்போம், பெரும்பாலும் நாம் நல்லவங்களாக இருப்போம் என்பது யதார்த்தத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை விளக்கி சொல்வதாக இருந்தால் நிறைய இருக்கிறது. நம்முடைய மார்க்கறிஞர்கள் இந்த தலைப்பில் ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு செய்திகள் என்பதல்ல முக்கியம், இந்த தத்துவம் மிக முக்கியமானது. இதை நாம் உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை மனமிக்க வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய வியாபாரம், தொழில், நம்முடைய மற்ற நடவடிக்கைகள், அன்றாட நடவடிக்கைகளில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ரெண்டாவது விஷயம், அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ரெண்டாவது முக்கியமான வாழ்க்கையினுடைய ஒரு பண்பாடு, நடுநிலையாக நடந்துக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நடுநிலையாக நடந்துக்கிறது. நம்ம மார்க்கத்துக்கே என்ன பேர் இருக்குது? தீனுல் இஹ்திதால், நேர் நடுநிலை மார்க்கம் என்கிற உம்மத்தம், நடுநிலை மார்க்கம் என்று பேர் இருக்கிறது. நம்ம சமுதாயத்துக்கு உம்மத்துன் வசத்தா, நடுநிலை சமுதாயம் என்று பேர் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் ரொம்ப சலுகையும் கிடையாது, ரொம்ப கண்டிப்பும் கிடையாது. யூதர்களுக்கு இருந்தது போல கடுமையான நடைமுறைகளும் இந்த மார்க்கத்தில் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது போல ரொம்ப சலுகையான ஏற்பாடுகளும் இந்த மார்க்கத்தில் இல்லை. இந்த மார்க்கத்தில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தரமான ஒரு மார்க்கம் என்பதை நம்ம மார்க்கத்தை பற்றிய சிறப்பாக சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா விஷயத்திலையும் நாம் வந்து நடுநிலையாக நடக்கிறதுக்கு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மதிப்புக்குள்ள வாழ்க்கையாக, மனமிக்க வாழ்க்கையாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்து ஒரு ஒரு வகையில் கொஞ்சம் தீவிரமாக இருந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை குறைத்துவிடும். எல்லா விஷயத்திலையும் நாம் நடுநிலையாக இருக்கணும். இப்போ ஒருத்தரை நேசிக்கிறது, கோபிக்கிறது, நேசத்திலும் கோபத்திலும் கூட நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இதுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க, பார்த்து அளவாக நேசிங்க. ஏன்னா நீங்கள் நேசிக்கிறவரு ஒரு காலத்தில் உங்களுடைய எதிரியாக மாறிடலாம். அதே போல் ஒருத்தர் கோபிக்கும்போது கூட அளவாக கோபிங்க, நீங்கள் அவர் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடும். இப்போ பின்னால் வருத்தப்படுவோம், ஏண்டா அவரை நம்ம அந்த அளவில் நாம் நேசித்தோம், அல்லது ஏன் இவ்வளவு நாம் அவரை கோபித்தோம் அப்படின்னு நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனாலே நேசத்திலும் விருப்பிலும் வெறுப்பிலும் கூட நடுநிலையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் நாம் நடுநிலையாக இருக்கணும். மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலையும் நாம் நடுநிலையாக இருக்கணும். மார்க்கம் நமக்கு சொல்லுது, இது தீனு, இது வந்து எப்படிப்பட்ட மார்க்கம், நடுநிலையான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நான் அல்லாஹ்வை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையை திறந்து போயிடக்கூடாது. அதே போல் உலக வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை விட்டுட்டும் போயிடக்கூடாது. ரெண்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வாழ்க்கை. அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி, அவர் வந்து ரொம்ப இபாதத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் வருது. அபு தர்தா ரலியல்லாஹு கசீருல் இபாதா, அவர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவராக இருந்தார். தொழுகை அதிகமாக தொழுவார். அதே போல் பகல் நேரத்தில் ரோம்பு வச்சுக்கிட்டே இருப்பார், ராத்திரி நேரத்திலையும் நின்று தொழுதுகிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வர்றாரு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி வரும்போது அவர் அங்கே பார்க்குறாரு, அவருடைய மனைவி தன்னை அலங்கரித்து கொள்ளாமல், ஒரு அலங்கரித்து கொள்ளாத ஒரு தோற்றத்தில், ஒரு கொஞ்சம் பங்கரையான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற?
அப்போ அந்த அபுத்தர்தா ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுடைய நண்பர் இதில் எல்லாத்தையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கார், வாழ்க்கை விஷயத்தில் அவர் இல்லற வாழ்க்கை விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு, அதனால தான் அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே இந்த சஹாபி அபுத்தர்தா சல்மானுல் ஃபார்சி ரலி அல்லாஹு தலான்ஹு, அபுத்தர்தா ரலி அல்லாஹு தலான்ஹு அவரை பார்த்து அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அவருக்கு சொன்னாங்க, இன்னலி ரப்பிக்கு அலைக்கு ஹக்கா. இந்த பாருங்கள், நீங்கள் எப்போவுமே தொழுதுகிட்டே இருக்கிறீங்க, நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ராத்திரி பூரா தொழுதுகிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு இருக்குது. அதே போல் வலி நஃப்சிக்கு அலைக்கு ஹக்கா, உங்களுக்கே நீங்கள் செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்குது. வலி அஹ்லிக்கு அலைக்கு ஹக்கா, உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. ஃபஅத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நீங்கள் கொடுங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, அதே போல் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், உங்களை கவனிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிங்க என்று சல்மானுல் ஃபாரிசி ரலி அல்லாஹு தலான்ஹு அவங்க அவருடைய நண்பர் அபுத்தர்தா ரலி அல்லாஹு தலான்ஹுக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் சரியாக சொன்னார் என்று சொன்னார். அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, சல்மான் ரலி அல்லாஹு தலான்ஹு அவங்க சொன்ன செய்தி ஹதீஸ் ஆயிடுச்சு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சிட்டாங்களா இல்லையா, அங்கீகரிச்சதுனால அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே ஆகிவிட்டது. இப்போ அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, வாழ்க்கையில் வந்து இபாதத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அதிலேயே போயிடக்கூடாது, வாழ்க்கையும் கவனிக்கணும். ஏன்னா மார்க்கம் நமக்கு எல்லாத்துக்கும் நடுநிலையான ஒரு வழியை சொல்லி இருக்கிறது. அல்லாவை வணங்குவதிலும் அதே போல் ஒரு நடுநிலையான போக்கு, குடும்பத்தை கவனிப்பதிலும் ஒரு நடுநிலையான போக்கு மார்க்கம் சொல்லியிருக்குது. அதனால் ஒருத்தரை நேசிக்கிறதுலேயும் கோபிக்கிறதுலேயும் நடுநிலை, மார்க்க வணக்க வழிபாடுகள் மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதிலும் நடுநிலை, அதே போல் சாப்பாடு சாப்பிட்றது குடிக்கிறது அதுலேயும் நடுநிலைமை. மார்க்கம் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிற ஒரு விஷயம், மிக முக்கியமாக இன்றைய காலத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து சாப்பாட்டுக்கான உலகமாக, ஒரு காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்துக்காக இருக்குமா இல்லையா. இந்த காலகட்டம் இருக்குது பாருங்கள், இது வந்து உணவுக்கான காலகட்டமாக, மக்கள் வந்து வகை வகையாக விதவிதமாக உணவுகளை சாப்பிட்றதில் ஆர்வப்படுற காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து நாம் நடுநிலையாக இருக்கணும். ஆடை அணிதல்கள் அதுலேயும் நாம் நடுநிலையாக இருக்கணும். அதாவது சில பேர் வந்து பெருமைக்காக வந்து அதிக விலை கொடுத்து ஆடைகள் வாங்குவாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. அது மாதிரி சில பேருக்கு நல்ல வசதி இருக்கும், ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கம்மி காசில் தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடாது. நடுநிலையான போக்கை நாம் ஆடை அணிகிறதுலையும் கடைபிடிக்கணும், உணவுலேயும் நடுநிலை போக்கு கிடைக்கும், பேச்சிலையும் அப்படித்தான். அது இத்திதாலு ஃபில் கலாம் என்பதும் மார்க்கம் சொல்கிற ஒரு விஷயம். பேச்சிலையும் நடுநிலையான பேச்சு, நடுநிலையான பேச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, பேசாமையே இருக்கவும் கூடாது, ரெண்டும் தப்பு. தேவையான அளவுக்கு நடுநிலையாக பேசணும், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அதாவது பேசினாலே சில பேர் வந்து ரொம்ப குழஞ்சி பேசுவாங்க, இன்னும் சில பேர் வந்து பேசும்போது எப்பவுமே ரொம்ப கடுகடுப்பாகவே பேசுவாங்க. மனைவி கிட்ட பேசும்போதும் அதிகார தோரணையிலேயே ஒருத்தர் பேசினார்னு வைங்களேன், அந்த வாழ்க்கை வந்து சிறக்காது. அதே போல் ரொம்ப குழஞ்சி குழஞ்சியே பேசிக்கிட்டு இருந்தார்னு வைங்களேன், அங்கேயும் அவர் நன்மையை பார்க்க முடியாது. அப்போ அந்த பேசுகிற விதத்திலேயும் நடுநிலையாக இருக்கணும், பேச்சின் அளவுலேயும் நடுநிலையாக இருக்கணும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, பொருளாதாரத்தில் காசு பணத்தை செலவிடுகிற விஷயத்தில் நடுநிலை மிக அவசியம். அல்லாஹ் குர்ஆனில் இதை வலியுறுத்தி இருக்கிறான். முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், லம் யூஸ்ரிஃபு, அவர்கள் அதிகப்படியாக விரயமும் செய்துவிட மாட்டார்கள், வலம் யக்துரு, அவர்கள் சுருக்கி கொள்ளவும் மாட்டார்கள், வகான பைன தாலிக்க கவாமா, அவர்களுடைய செலவு நடுநிலையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது கவனிக்க வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் நடுநிலை அவசியம். நான் வந்து மிக முக்கியமாக இதை சொல்கிறேங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அல்லாஹ்வை நம்ம மனசில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியாக இந்த செய்தியை சொல்கிறேன், நடுநிலை. ஏன்னா நம்மளை ரெண்டு, இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலேயும் சரி
நமக்கு மரியாதையான ஒரு இடத்தை பெற்றுத்தருவதற்கு இந்த நடுநிலை போங்கு அவசியமானது. எல்லா விஷயத்திலும் நடுநிலை, தீன் விஷயத்தில் நடுநிலை, அதே போல் நேசிக்கிறதில் விருப்பு வெறுப்பை காட்டுறதில் நடுநிலை, அதே போல் சாப்பாடுகளில் நடுநிலை, அதே போல் பேச்சில் நடுநிலைமை, செலவுலையும் நடுநிலைமை. அளவு கடந்து செலவு பண்ணிட்டா சிக்கலுக்குள்ளாயிடுவோம். அதே போல் ரொம்ப நாம் இழுத்து பிடிச்சி செலவு செய்தால் அப்பவும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இன்பங்கள் சுகங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்புறம் அதில் பிரயோஜனம் என்ன இருக்குது? செலவு செய்கிறதே என்னத்துக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சில ஹலாலான சுகங்களை அனுபவித்துக் கொள்வதற்காகத்தான் செலவு. அதனால் உணவு, வீட்டில் உணவு சமைக்கிறதுலேருந்து அது மாதிரி மற்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக வீட்டுக்கான பொருள்களை வாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் நிதானமான நடுத்தரமான செலவு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் ஜெயிச்சிடலாம். இந்த உலகத்திலேயும் ஜெயிச்சிடலாம், நாளை மறுமையிலையும் ஜெயிச்சிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதான ஒரு செய்தி அபூதாவுதிலும் இருக்கிறது, திருமதியிலும் இருக்கிறது. பல் இக்திசாது ஜுஸ்உம் மின் கம்சத்தும் இஸ்ரீன ஜுஸ்உம் மின் நுபுவா. நடுநிலை என்பது நபித்துவத்தின் 25 குணங்களில் ஒன்று. நபித்துவத்திற்கான குணங்கள்னு நிறைய குணங்கள் இருக்குது. அந்த நபித்துவத்தினுடைய குணங்களில் 25 குணங்களில் ஒன்று நடுநிலை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அபூதாவுதிலே இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இன்றைக்கி நாம் ரெண்டு குணத்தை நாம் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து அல்லாஹ் நம்மோட இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பை எப்போதும் வச்சிருக்கிறது, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையோடு இருப்பது. ரெண்டாவது, வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நடுநிலையை பராமரிப்பது. இந்த ரெண்டு அம்சங்களும் நம்ம வாழ்க்கையை மனம்மிக்கதாக மாற்றக்கூடியது. இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மார்க்கம் கற்பிக்கிற உயர்ந்த நடைமுறைகளை நம் வாழ்க்கையிலே பேணி வாழக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.